அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து டயபெட்டிஸ்க்கு உண்டான டெய்லி யோகா ரொட்டீன் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான இன்னைக்கு ஆசனா யோகா ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா சின்னதா நம்மளோட உணவு பழக்கமாகட்டும், நம்மளோட உடற்பயிற்சிகள், யோகா பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணும்போது அதை நம்ம கண்டிப்பா சரி பண்ணிட முடியும். அதுக்குண்டான இன்னைக்கு பேசிக்கான நம்ம சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறதுக்கு உண்டான டெய்லி யோகா ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தவறாம கிடைச்சுக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பண்ண போறது வக்ராசனா. இந்த வக்ராசனா எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்களோட மேட்ல இந்த மாதிரி ஒரு பக்கமா உட்கார்ந்துக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட வலது காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்கணும். உங்க ஹிப்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நீட்டிட்டு உங்களோட இடது கால் எடுத்து உங்களோட வலது காலோட சைட்ல இந்த மாதிரி பாதம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு தரையில பெற்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட இடது கை வந்து உங்களோட இடுப்பு பகுதிக்கு கீழே இந்த மாதிரி கீழே கை மூடின மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களோட வலது கை எடுத்து ஆப்போசிட் கை எடுத்து நல்லா உங்களோட இந்த காலை நல்லா சுத்தி வந்து உங்களோட முழங்காலை பிடிக்கணும். பிடிச்சு ஆப்போசிட் சைடு திரும்பி நார்மல் பிரீத்திங் பிரீத் அவுட் 10 டைம்ஸ். முடிச்சுட்டு மெதுவா ரிலீஸ் பண்ணி வந்துக்கணும். சேம் அதே போல உங்களுக்கு நான் இந்த சைட் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்க லெஃப்ட் லெக் ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு உங்க ரைட் லெக் எடுத்து உங்களோட லெஃப்ட் லெக்கோட இந்த மாதிரி சைட்ல வைக்கணும். வச்சுட்டு சேம் அதே போல உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க முதுகு தட்டு பக்கத்துல பதிஞ்சிருக்கணும். இப்ப சேம் அதே போல பாத்தீங்கன்னா உங்க லெஃப்ட் லெக் எடுக்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து சுத்தி பிடிச்சு திரும்பி பார்க்கணும். மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரவுண்டா வக்ராசனா. இது மாதிரி நீங்க 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அத்த மச்சேந்திராசனா. சேம் இது நம்ம எப்படி பண்றது அப்படின்னா உங்களோட இடது காலை மடக்கிக்கணும். உங்களோட வலது கால் வந்து பாத்தீங்கன்னா சேம் இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கணும். அதாவது நம்ம நீட்டின காலை வந்து இந்த மாதிரி மடக்கி உங்களோட இந்த பின்பக்கமா வர மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட வலது காலை மேல் பாகமா இந்த மாதிரி தரையில பதிச்சிருக்கணும். பதிச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உங்களோட இந்த பாதத்தை பிடிக்கணும். உங்களோட ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்கணும். ரிலீஸ் பண்ணிக்கலாம். சேம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வலது கால் இந்த மாதிரி மடக்கிக்கணும். மடக்கிட்டு உங்களோட இடது கால சேம் அதே போல இந்த பொசிஷன்ல இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் லெக் எடுத்து ரைட் ஹேண்ட் எடுத்து உங்களோட இந்த மாதிரி லெக்கோட பாதத்தை பிடிச்சிட்டு மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ப்ப மச்சேந்திராசனா. இதுவும் நீங்க இதே போல ரெண்டு காலுக்கும் சேர்த்து பண்றது ஒரு ரவுண்ட். அந்த மாதிரி நீங்க 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். எவ்வளவு நேரம் உங்களால ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு நேரம் நீங்க ஹோல்ட் பண்ணி இருக்கணும். நல்லா உங்களோட வயிற்று பகுதி அந்த கணைய பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் ஒரு ப்ரெஷரும் போகும். அந்த போகும்போது தான் நம்மளோட இன்சுலின் லெவல் வந்து கரெக்டா நம்மளுக்கு இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு இது நம்ம சுகர் கொண்டான ஆசனாசா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடியது சுத்த வஜ்ராசனா. இது உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்க லிமிட்ஸ்குள்ள பண்ணிக்கங்க. இப்போ உங்களோட
காலை இந்த மாதிரி மடக்கி வஜ்ராசனா பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கோம். இந்த பொசிஷன் நம்ம நிறைய ஆசனா வீடியோஸ்ல போட்டிருக்கோம். இந்த பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே பின்பக்கமா சாயணும். இது உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாஞ்சிங்கனா போதும். ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் ஹேண்டை கீழே அப்படி வச்சுக்கோங்க பேலன்ஸ்க்கு. அடுத்து உங்க லெஃப்ட் ஹேண்ட் நல்லா உங்களோட உச்சந்தலை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி இங்க வந்து உங்க தரையில படணும். இது ஒரு ரவுண்ட் ஆஃப் சுத்த வஜ்ராசனா. இதே போல நீங்க 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இதே நம்ம டயபெட்டிஸ் குண்ட ஆசனால 4வது ஆசனா பார்க்க போறோம். அது நம்ம திருப்பி படுத்து பண்ணக்கூடிய ஆசனா புஜங்காசனா. இந்த புஜங்காசனா பண்றதுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் குப்பரை திருமண மாதிரி இந்த மாதிரி படுத்துக்கணும். படுத்துட்டு உங்களோட தாடை வந்து தரையில இருக்கணும். உங்களோட கை பகுதி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செஸ்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி கை பதிச்ச மாதிரி வச்சுக்கணும். கால் பகுதிய கொஞ்சமா உங்களோட பாதங்கள் இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு மெதுவா உங்களோட கை வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்போட ஒட்டின மாதிரியே வச்சு உங்களோட மெதுவா இப்படி மேல தூக்கணும். உங்களோட அடிவயிற்று பகுதி தரையில தான் இருக்கணும். அடிவை இடுப்பு பகுதியிலிருந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மேல தூக்கி இருக்கணும். கால் பாதத்தை குத்தி வைக்க கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நீட்டி பண்ணணும். எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் தரையில் இருந்துட்டு உங்களை கீழே வந்துக்கலாம். மறுபடியும் ஒரு செக் பண்றேன். உங்களோட கை ரெண்டுமே உடம்போட ஒட்டி இருக்கணும். கால் பாதங்கள் நீட்டி இருக்கணும். அடிவைப்பு பகுதி தரையில தான் இருக்கணும். உங்களோட நெஞ்சு பகுதி மட்டும் இப்படி நல்லா மேல தூக்கி இருக்கணும். நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். மெதுவா கீழே வச்சுக்கலாம். இதுவும் நீங்க 3 ரவுண்ட்ஸ் வரைக்குமே பண்ணலாம். இது 3 டு 5 ரவுண்ட்ஸ் வரைக்குமே பண்ணும்போது கூட இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரா படுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆசனா பார்க்க போறோம். அது ஏக பாதாசனா. இந்த ஏக பாதாசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி கால் நல்லா நீட்டி நல்லா கால் நல்லா ஃப்ரீயா நீட்டி உங்களோட கை ரெண்டுமே பாத்தீங்கன்னா உள்ளங்கை வந்து தரை பார்த்த மாதிரி இந்த மாதிரி வச்சு நல்லா ஃப்ரீயா படுத்துக்கணும். இந்த மாதிரி இடுப்பு பகுதி வந்து தூக்குன மாதிரி இல்லாம உங்களோட தரையோட ஒட்டி படுத்துருக்கணும். இடுப்பு பகுதி தூக்குன மாதிரி வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலி வரக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க காலை நல்லா 90 டிகிரிக்கு ஸ்ட்ரைட்டா தூக்கணும். ஸ்ட்ரைட்டா தூக்கணும். இப்படி உங்களால தூக்க முடியல அப்படின்னா உங்களோட ரெண்டு கையும் சேர்த்து பிடிச்சு கூட இந்த மாதிரி நீங்க தூக்கலாம். அது தூக்கும் போது உங்களோட இந்த கீழே இருக்க கால் தூக்க கூடாது. ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கீழே தரையில பதிஞ்சிருக்கணும். எவ்வளவு நேரம் முடியுதோ இது ஃபுல்லா உங்களோட ப்ரெஷர் ஃபுல்லா உங்களோட வயிற்று பகுதியில இருந்து கொடுக்கணும். உங்களோட கையையோ மத்த பகுதியோ அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. மெதுவா கீழே வச்சிடலாம். இப்ப அதே போல உங்களோட இடது கால் மெதுவா கீழே வச்சிடலாம். இப்படி ரெண்டு காலுக்கும் சேர்த்து பண்ணும்போது ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி மொத்தமா நீங்க 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு கை காலெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்ச நேரம் ஷவாசனால படுத்துருக்கலாம். மெதுவா உங்களோட கை கால்களை ஒருங்கோட சேர்த்து இடது கால் மடக்கி வலது பக்கமா திரும்பி எந்திரிச்சுக்கலாம். இந்த 5 ஆசனாவுமே பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஆசனாஸ்.
நீங்க இப்பதான் பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா யோகா பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா நம்மளோட சேனல்ல முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் யோகா ரூட்டீன் கொடுத்துறோம் அத ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு அளவுக்கு உங்க உடம்பை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆசனஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படினா இன்னுமே நல்லா இருக்கும் இல்லனா நீங்க உடனே எடுத்த உடனே இதுல பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினா ஏதாவது சதை தசை புடிச்சுக்கிறது இல்ல உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளா பண்ண முடியாது இல்ல நீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா தாராளமா இது ஒரு ரூட்டீன்ல பண்ணலாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நம்ம இது கூட சேர்த்து நல்ல சீரான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட உணவுல வெந்தயம் மல்லி இதெல்லாமே அதிகமா சேர்த்துக்கும் போது டயபெட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இத பத்தி இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீடைலா வேணும் அப்படினாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம டயபெட்டிஸ் பத்தி இன்னொரு வீடியோல நல்ல டீடைலா பேசலாம் அது மட்டும் இல்லாம வேற யாருக்காவது ஏதாவது ஆசனா ரூட்டீன் வேணும் அப்படினாலும் கீழ தெரியப்படுத்துங்க நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கூட காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்க நன்றி வணக்கம்